2021 சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் சூடு பிடிச்சிட்டு இருந்த நேரம் தான் அது. திமுகவோட மூத்த தலைவர்கள் பிரச்சார பரபரப்புல இயங்கிட்டு இருந்த நேரம். அதிமுக ஆட்சியில விழுப்புரம் மாவட்டத்துல கட்டப்பட்ட தடுப்பணை இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த பகுதியில பிரச்சார சுற்றுப்பயணத்துல இருந்த திமுகவோட மூத்த தலைவர் ஒருத்தர் கொளுத்துற வெயிலையும் உடல்நிலைய பொருட்படுத்தாம உடனடியா போராட்டத்துல இறங்கினார். அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து உரிய நடவடிக்கை எடுப்பதா உறுதி கொடுக்கிற வரைக்கும் போராட்டத்தை கைவிடல. அவர்தான் திமுகவோட பொன்முடி. இது மட்டும் இல்ல, இந்திய எதிர்ப்பு போராட்டம் தொடங்கி பொன்முடி முன்னெடுத்த போராட்டங்கள் நிறையவே இருக்கு. 1950 ஆகஸ்ட் மாதம் 19 விழுப்புரம் மாவட்டம் டி எடையார் கிராமத்தை சேர்ந்த கந்தசாமி விசாலாட்சி தம்பதிக்கு மகனா பிறந்தவர் தான் தெய்வ சிகாமணி. ஆமாங்க, பொன்முடியோட உண்மையான பெயரு தெய்வ சிகாமணி. சமண தீர்த்தங்கர்கள்ல முக்கியமான ரிஷபநாதரோட பெயர் தான் சிகாமணி. அதனாலேயே இவரோட குடும்பத்துல சிகாமணி அப்படின்ற பெயரும் சேர்த்தே வைக்கப்பட்டிருந்துச்சு. நடன சிகாமணி, ராதா சிகாமணி, கோபி சிகாமணி, கார்த்திக் சிகாமணி, இதெல்லாம் பொன்முடியோட உடன் பிறந்தவர்களோட பெயர்கள். பொன்முடியோட அப்பாவும் அம்மாவும் ஆசிரியர்கள். இதனாலேயே அதிகம் படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் பொன்முடிக்கு உருவாச்சு. வரலாறு, பொது நிர்வாகம், சமூக அறிவியல் போன்றவற்றில் முதுகலை பட்டமோ பிஎட், பிஜிஎல், பிஹெச்டின்னு முனைவர் பட்டம் வரைக்கும் பெற்ற பொன்முடி கல்லூரி ஆசிரியரா தன்னோட வாழ்க்கைய தொடங்கினாரு. மாணவர் பருவத்துல இருந்தே பெரியாரோட கொள்கைகளால ஈர்க்கப்பட்டவர் பொன்முடி. திராவிட கழகத்தின் மாணவர் அணியா இருந்த தமிழ்நாடு மாணவர் முன்னேற்ற கழகத்துல படிக்கும் போதிருந்தே அதிக ஈடுபாட்டோட செயல்பட்டு வந்தாரு பொன்முடி. கல்லூரி, பல்கலைக்கழகம் மற்றும் மாநில அளவிலான பொறுப்புகள்லயும் இருந்திருக்காரு பொன்முடி. 1984 சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல முனைவர் பட்டப்படிப்பை படிச்சுட்டு இருந்தப்ப அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர் கூட்டமைப்பு சார்புல ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்துச்சு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை அரசுடமையாக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட கோரிக்கை. அப்போ யாருமே எதிர்பாராத நேரத்துல பல்கலைக்கழகத்தை அரசுடமையாக்கணும்னு முழக்கம் எழுப்பினாரு பொன்முடி. பொன்முடி பத்த வச்ச நெருப்பு தீயா பரவி மாணவர்கள் கிட்ட பெரும் எழுச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. 17 ஆண்டு காலம் கல்லூரியில பேராசிரியரா பணியில இருந்த பொன்முடி விழுப்புரம் கலைக்கல்லூரியில பணியில இருந்தப்ப திராவிடர் கழக மேடைகள்ல அதிகம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பகுத்தறிவு ஆசிரியர் அணியின் மாநில தலைவராகவும் சில காலம் இருந்தாரு. இவரு பேராசிரியரா இருந்தப்ப கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்தி அதுக்காக இடம் மாறுதலையும் சந்திச்சிருக்காரு. இடஒதுக்கீடு விவகாரங்கள்ல பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக நிர்வாகம் செயல்படுவதா சொல்லி போராடினது மட்டும் இல்லாம பொது பிரிவை பிற வகுப்பினர்னு திருத்தி சட்டத்துக்கு புறம்பா மாணவர் சேர்க்கையை நடத்திய துணைவேந்தருக்கு எதிராக போராடினதுன்னு பல போராட்டங்களால் நிறைஞ்சதுதான் பொன்முடியோட வாழ்க்கை. பொன்முடி கல்லூரியில படிக்கும் போது அவருக்கு வகுப்பெடுத்த ஆசிரியர்கள் எல்லாரும் ஆங்கிலத்திலேயே பேசியிருக்காங்க. அவரால பெரும்பான்மையான பாடங்களை புரிஞ்சுக்க முடியாம போயிருக்கு. தான் ஆசிரியரானா தமிழ்ல வகுப்பெடுக்கிறதுன்னு முடிவு செஞ்ச பொன்முடி அதையே செயல்படுத்தியும் காட்டினாரு. அதன் காரணமாவே பொன்முடியோட மாணவர்கள் கூடுதல் ஆர்வத்தோட அவரோட வகுப்புகளை கவனிக்க தொடங்கினாங்க. 1977 சட்டமன்ற தேர்தல்ல இருந்தே திமுக சார்பில போட்டியிட ஆர்வம் காட்டினாலும் கட்சி தலைமை 1989 சட்டமன்ற தேர்தல்ல தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போதைய ஆற்காடு மாவட்ட திமுக செயலாளரா இருந்த செஞ்சி ராமச்சந்திரன் விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட பொன்முடிய பரிந்துரை செஞ்சாரு. விழுப்புரத்துல இருந்த திமுக முக்கிய பிரமுகர்கள் இடையேயான சலசலப்பு பொன்முடிக்கு சாதகமா அமைஞ்சது. 1989 சட்டமன்ற தேர்தல்ல தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அப்துல் லத்தீஃப 22,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு பொன்முடி. 12 வருஷங்களுக்கு அப்புறமா திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருந்த நேரம். அமைச்சர் பதவி யாருக்கு கிடைக்கும்ன்ற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. அப்போதைய மாவட்ட செயலாளரா இருந்த செஞ்சி ராமச்சந்திரனுக்காக சிபாரிசு பண்ண முரசொலி செல்வத்தை சந்திச்சு பேசினாரு பொன்முடி. அப்போ பொன்முடி கிட்ட என்னையா உனக்கு மந்திரி பதவி வேணாமான்னு வேடிக்கையாவே கேட்க தனக்கு இதுவே போதும்னு தன்னோட தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்ல வந்துட்டாரு பொன்முடி. மறுநாள் காலையில அவரோட தொகுதியில வாக்காளர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருந்தப்ப சுகாதாரத்துறை அமைச்சரா நியமிக்கப்பட்டிருக்கும் தகவல் பொன்முடியோட காதுகளுக்கு வந்துச்சு. அடுத்து 1996 சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைச்சப்ப பொன்முடிக்கு போக்குவரத்து துறை ஒதுக்கப்பட்டிருந்துச்சு. அடுத்து திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்ச 2006 சட்டமன்ற தேர்தல்ல பொன்முடிக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டது.
கூடுதலா துரைமுருகன் கிட்ட இருந்து பொதுப்பணித்துறையும் சில காலம் பொன்முடியோட வசம் இருந்துச்சு. திரும்பவும் பொதுப்பணித்துறை துரைமுருகன் கைக்கு போனப்ப தான் கிட்ட இருந்த கனிம வளத்துறைய பொன்முடிக்கு கொடுத்தாரு கருணாநிதி. செஞ்சி ராமச்சந்திரன் வைகோவோட போனப்ப விழுப்புரம் மாவட்டத்துக்கான முகமா பொன்முடி மாறி போனாரு. கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் நெருக்கமா இருந்ததால தன்னோட தொகுதிக்கு தேவையானதை கேட்டு வாங்குறதுல பொன்முடிக்கு அவ்வளவு சிக்கல் எதுவும் இருக்கல. பொன்முடி கட்சிக்குள்ள வளர வளர அவரோட சேர்ந்து விழுப்புரமும் வளர்ந்துச்சு. கலைஞருக்கு ஒரு பேராசிரியர் அன்பழகன், தளபதி ஸ்டாலினுக்கு ஒரு பேராசிரியர் பொன்முடின்னு விழுப்புரம் திமுகவினர் பொன்முடிய கொண்டாடினாங்க. திமுக எதிர்கட்சி வரிசையில இருக்கும் போது சட்டசபையில எதிர்ப்பு சத்தம் பொன்முடி கிட்ட இருந்துதான் முதல்ல கிளம்போ. அன்பழகனும் துரைமுருகனும் பேச தயங்கும் போது பொன்முடி கிட்ட இருந்துதான் அம்புகள் பறக்கும். சட்டசபையில பொன்முடி பேசுற விதம் கருணாநிதிய ரொம்பவே கவர்ந்துச்சு. வரலாற்று தரவுகளை தொடங்கி அரசாங்க அறிவிப்புகள்ல இருக்கும் குளறுபடிகள் வரைக்கும் தெளிவான புள்ளி விவரங்களோட பேசுவாரு பொன்முடி. வட மாவட்ட திமுகவுல எந்த மாற்றம் இருந்தாலும் அது பொன்முடிக்கு தெரியாம நடக்காது அப்படின்ற அளவுக்கு அவரோட செல்வாக்கு வளர்ந்துச்சு. உயர்கல்வியில அறிமுகப்படுத்தப்படும் ஒரு திட்டம் மாணவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சா முதல் நபரா எதிர்ப்பு குரலை எழுப்புறது பொன்முடியா தான் இருக்கும். 16 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு மத்திய அரசு செக் வச்சப்ப அனைத்து நிகர்நிலை பல்கலைக்கழகங்களின் அங்கீகாரத்தையும் ரத்து செய்யணும்னு துணிச்சலா குரல் கொடுத்தவர் பொன்முடி. அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலையும் பல்கலைக்கழக மானிய குழுவையும் இணைச்சு தேசிய உயர்கல்வி ஆணையம் அமைக்க மத்திய அரசு முயற்சி செஞ்சப்ப இதனால உயர்கல்வியில மாநில அரசுக்கு இருக்கும் அதிகாரம் குறையும்னு எதிர்த்தாரு பொன்முடி. உயர்கல்வித்துறை அமைச்சரா இருந்தப்ப தமிழகத்துல உயர்கல்விக்கு இருந்த நுழைவுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் இருந்த பஸ் பாஸ் கல்லூரி மாணவர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. ஒற்றை சாளர முறையில இளங்கலை படிப்புகள்ல சேரும் மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் ரத்து செய்யப்பட்டதும் இவரோட முயற்சியாலதான். பாரதிதாசன் உள்ளிட்ட பல்கலைக்கழகங்கள்ல உறுப்பு கல்லூரிகள் கிராமங்கள் தோறும் தொடங்கப்பட்டன. சென்னையை தவிர தமிழகம் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகமும் அதன் உறுப்பு கல்லூரிகளும் இவரோட முயற்சியால கொண்டு வரப்பட்டன. கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்ல ஷிப்ட் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதும் பொன்முடியோட முயற்சியாலதான் நடந்துச்சு. உயர்கல்விக்கு போற கிராமப்புற மாணவர்களோட எண்ணிக்கையும் பல மடங்கு அதிகரிச்சது. குறிப்பா நுழைவுத் தேர்வு ரத்து காரணமா கிராமப்புற மாணவர்கள் வருஷத்துக்கு 50-60,000 பேர் பொறியியல் கல்லூரிகள்ல இடம் பிடிச்சாங்க. இது வரைக்கும் 9 முறை திமுக சார்பில போட்டியிட்டு இருக்கும் பொன்முடி 2 முறை மட்டுமே தோல்வியை சந்திச்சிருக்காரு. கட்சியோட மாணவர் அணியில தொடங்கின இவரோட பயணம் இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர் வரைக்கும் வளர்ந்திருக்கு. கட்சியோட தொண்டனா இருக்கும் போதும் தலைமை பொறுப்புக்கு வந்த போதும் இவரோட போர்குணம் தான் பிற தொண்டர்களுக்கு வழிகாட்டியா இருந்துட்டு வருது.